வறுமையின் காரணத்தால் கோபத்தை குறைத்து கொள்வார்கள் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கோபம் கொள்ளாதுண்ணா. அப்போ இது இந்த கோபம் போய் சிலருட்டு மட்டும் இல்லைன்னா அச்சத்தின் காரணமா இல்லை அவனுக்கு. வல்ல பொல்லாத வறுமை இருக்கு. முதலாளிக்காரன் திட்டுறான், நாயை பேயம்மா வெளியே தெரியாது, அடக்கமாக இருக்கிறான். வறுமையின் காரணமாக கோபத்தை பொறுத்து கொடுறான். சிலர் ஒரு பராக்கிரமசாலி இருப்பான், எடுத்து அடிப்பான், அவன்கிட்ட அவன் கோபம் காட்ட மாட்டான். என்ன காரணம், உதப்பானை கிருத்துறாள். அச்சத்தின் காரணமாகவும் கோபத்தை, கோபம் இல்லாமல் இருக்கு, கோபம் இருக்குது, அடக்கி கொள்கிறான். அவன் பேசினா அடிப்பான், அதுக்காக அடக்கிக்கிறான். பொல்லாத வறுமை இருக்குது, மனைவி மக்களுக்கும் நோய் இப்போ வறுமை சூழ்ந்துருக்கு, ஒரு பிடி சோருக்கு ஏங்குறான், பொல்லாத வறுமை இருக்குது, அப்பவும் பொறுத்துக்கிறான். அது அது ஒரு பொறுமையை தவிர அவன்கிட்ட கோபம், கோபமே இல்லாமல் யார் இருக்கான்னா ஞானிகள் மட்டும்தான் இருப்பார்கள். உன் இருக்கணும், அவர்கிட்ட கோபம் பொறாமை இருக்காது, வஞ்சனை இருக்காது, சினம் இருக்காது, காமம் இருக்காது, எதுவுமே இருக்காது. நிற்குணமாயிட்டான், குணமற்றவன், அப்படியே சாந்தமாக இருப்பான். அவருக்கு அவர்களுக்கு மட்டும் இந்த கோபம் என்ற பாவி இருந்தா இல்லாமல் இருக்குமோ? இருந்தது. எல்லா ஞானியிடமும் இந்த கோபம் என்ற பாவி ஆட்டி படைப்பான். அது எப்படி அவன் என்னன்னா, உலகத்துக்கே முதுபெருந்தளவன் நான் ஞான பண்டிதன், சாந்தமே வடிவான பேராற்றல் அறக்கடலாக இருக்கக்கூடிய ஞானபண்டனை பூஜை செய்து அவன் ஆசி பெற்றான். நாம் ஆசி பெறக்கூடியவன் சினமில்லாதவன், காமமில்லாதவன், பொறாமையில்லாதவன், வஞ்சனை இல்லாதவன், சாந்தமே வடிவானவனை வணங்கினால் அன்றி அந்த கோபத்தை வெல்ல முடியாது. அப்போ ஞானிகள் எல்லாம் திடீரென்று ஞானியாகிவிட்டாரோ? இல்லை இல்லை, அவர்களுக்கும் குணைக்கேடு இருந்தது. அவருக்கும் காமம் இருந்தது, பொறாமை இருந்தது, கோபம் இருந்தது, பலகீனங்கள் இருந்தது. அந்த பலகீனங்களை, பலகீனங்கள் அற்ற முதுபெரும் ஞானிகளை வணங்கி அவர் அவருடைய ஆசி பெற, ஆசி பெற வணங்க வணங்க, பாவியை காப்பாற்ற வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டும், அடியனை காப்பாற்ற வேண்டும், என்னை ரட்சித்தொள்ள வேண்டும், கொடும் பாவி நான், கொடிய பாவி நான், நீர் புண்ணியவான், நீரே புண்ணியவான், நான் கொடிய பாவி, என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும், எனக்கு ஏற்ற என்னை அருள், எனக்கு அருள் செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும், என் குணைக்கடி உணர்த்த வேண்டும், திடீர் திடீர்னு வஞ்சிக்கக்கூடிய இந்த கோபத்து கோபத்தையும், திடீர் திடீர்னு வஞ்சிக்கக்கூடிய காமத்தையும், திடீர் திடீர்னு வஞ்சிக்கக்கூடிய குணக்கட்டையும் நீக்கி அருள் செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு நெருங்குறானோ, அவன் நெருங்க 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 நெருங்க, எப்படி ஒரு பிரம்மா ஒரு ஜோதி, நம்ம ஜோதி இருக்கும்போது அந்த விளக்கறியுது, விளக்கிட்ட நெருங்க 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 எப்படி இருள் நீங்குதோ, அது மாதிரி தலைவனை நெருங்க 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 குணக்கேடு குறைஞ்சிட்டே வரும். அகத்தீசா, நந்தீசா, திருமல தேவா, காசிப்ப மகரிஷையா, கரூர் தேவா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, தாய்மார சாமிகளை கூப்பிட்றான். அது அந்த ஜோதி, அத்தனையும் ஜோதி உடையவாக இருக்குது. ஏன் அந்த உடம்பு மட்டும் ஜோதி ஆச்சுன்னா, அங்கே விஷயம் ஒன்று இல்லை, காமம் இல்லை, கோபம் இல்லை, அந்த உடம்பு காமதேகம் ஒளி உடம்பாச்சு. ஒளி உடம்பானவனை கூப்பிட்றான். ஏன் என்னை கூப்பிட்றேன்னா, எனக்கு என்னை பாவியாக்கக்கூடிய இந்த கோபத்தை வெல்ல வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.